Hi guys, Big Boss Season 7 Tamil Promo 10 kana explanation pathi danga indha video la paakaporam. So starting la first indha week yaar allam nomination aayirukka appdin solli paadina first vandu Jovika nominate aayirukanga. Adhu mattum illama Purnima, Maya, Vishnu appdin solli oru sila mainana characters la vandu paadina idhukulla indha vaaram kana nominate la pannirukanga. So Big Boss appdin porutha varaikkum muttaiyum Big Bossum pirikka mudiyadhu pola irukku. So indha mutta prachana endradhu adikadi Big Boss kulla vandukitte da irukka appdin solla. So andha vagaiyila innikku kuda vandu paadina promo la adha base panna maari dhaan potturupanga. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்மால் பாஸ் இருக்குது ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சமைக்கணும், பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஆம்லேட் போடலாம், கலக்கி போடலாம், ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லா முட்டையும் எடுத்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு இதில் எப்படிங்க அப்பால் போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு காரணமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சண்டையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு தயங்கி தயங்கி போன மாயா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி அப்புறமேட் பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்து விஷ்ணு திடீர்னு அக்ரெசிவா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து போர் கண்டஸ்டன்ட் அப்படின்ற இந்த கேட்டகரிக்குள்ள உள்ள அமைச்சதால இவரு விக்ரம் மேல, அதாவது கேப்டன் விக்ரம் மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோமா இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம உள்ள ஒரு சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் அந்தோனிக்கும் விஷ்ணுக்கும் கொஞ்சம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உள்ள போகிறதால இன்னும் கூட இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆல்ரெடி எகென்ஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. பிரதீப் அந்தோனிக்கான எகென்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம்மேட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இவரு போகிறதால உள்ள இன்னும் அதிகமாக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். குல் சுரேஷ் அப்படின்றவரும் இவருக்கு எகென்ஸ்ட் தான், விஷ்ணுவும் எகென்ஸ்ட் தான். மாயா சொல்லதால பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இவர் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை மிஸ்பிஹேவியர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. பட் பிக் பாஸே கூப்பிட்டு மாயாவுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 மணிக்கு நைட் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் உங்கள் கூட பேசுகிறாங்கன்னா ஒரு டீமே சர்ச் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் பயப்பட தேவையில்ல, தாராளமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே மூவ் ஆகிருப்பாங்க மாயா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயதரமா வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வேலை வேலை செய்கிறதுக்காக அங்கே போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மாயா பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறன்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காகவே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோமோ கண்டென்ட்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்க நினச்சாலும் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக மற்றவங்கள பலியாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இது மூலயமா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி தருது, இவங்களோடைய கைப்பாகையாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரித்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க அந்த லான் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மாயாவும் பூர்ணிமாவும். ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. புதுசாக நம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக கோபுற மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி அவங்களை வெறுப்பதுனால டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க எல்லாருமே ரொம்பவே கோவம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல. பட் அந்தோனி மேலே ஒரு கண் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரதீப் எப்போ வெடிக்க போகிறாருன்ற விஷயமும் தெரியல. கூல் சுரேஷ் மனுஷன் இங்கே உட்காந்து அவ்வளோ பேசியிருந்தவர் திடீர்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அவரோட சுயரபமும் என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்னும் எப்போ இருந்தாலும் எரிமலை மாதிரி வெடிக்கலான்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.